அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பிளானிங் அப்படிங்கிறது, ஸோ எல்லா விஷயத்துக்கும் எடுத்துக்கோங்க, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனோட ஒரு ஆஸ்பிரண்ட்டை தான் நீங்கள். அப்போ உங்களுக்கான ஒரு பிளான் எப்படி இருக்கணும், எக்ஸிக்யூஷன் அதை எப்படி பண்ணணும், இது இல்லாமல் லைஃப்லையுமே வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட விஷயங்களை பிளான் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, உங்களோட கோல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கோலை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதுக்கு ஒரு பிளான் வேணும் இல்லையா, பிளான் மட்டும் போட்டால் போதுமா, எக்ஸிக்யூட் பண்ண வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணுறோம், அதாவது நம்ம ஒரு நாள் எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. எஃபிஷியண்ட்டாக ரொம்ப நேர்த்தியாக நம்ம வந்து நம்ம நேரத்தை செலவிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படியும் வந்து ஒரு 40% ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் நம்ம செலவு பண்ணுவோம், பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது எந்த கையில் வேணாலும் இருக்கலாம், அது வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், இந்த வீடியோவாக கூட இருக்கலாம், நீங்களே சொல்லலாம், இந்த வீடியோ பார்த்து வேஸ்ட் அப்படின்னு கூட வரலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இல்லை இந்த விஷயமே யூஸ்ஃபுல்லாகவும் கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நீங்கள் உங்களோட டைமை எங்கே வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது, ஸோ ஏன் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகலை, சக்ஸஸ் ஏன் நம்ம ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ ரீசன் ஃபார் நாட் சக்ஸஸ், ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது, பிளான் போடுறது எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு பிளானை உருவாக்குறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த பிளானை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே, எக்ஸிக்யூஷனில் தான் பிரச்சனை. எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி பண்ணுறது, நம்ம போட்ட பிளானை நம்மளாலே எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கும் போது ரொம்ப சிரமமாகிடும் இல்லையா. அப்போ வந்து அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலன்னா நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவும் அதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா. நான் வந்து 1 வீக்குக்கு வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தாலும் அந்த டைம் டேபிள் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஓகே சூப்பராக ஒருத்தர் பிளான் போடக்கூடிய திறமை இருந்தால் இந்த சூப்பராக பிளானை போட்டுருவார், பட் அவருக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரியாது, ஒருத்தருக்கு பிளானே போட தெரியாது. பட் நம்ம யாராவது ஒருத்தர் பிளான் கொடுத்தாலும் அந்த பிளானை வந்து சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். அது எவ்வளோ நல்ல பிளானாக வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா, அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கும். இல்லை அது ஒரு மொக்க பிளானாகவே இருக்கட்டுமே சரிங்களா, அது வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு மொக்க பிளான்னே வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த மொக்க பிளானை வச்சுக்கிட்டு உங்களால் அதை எஃபிஷியண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணாலும் அங்கே ஒரு சக்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கிடைச்சிட்ருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் வந்து இந்த பிளானை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, நம்ம நிறைய பிளான் போடுறோம் சரிங்களா. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் மட்டும்தான், அவர் கோல்ஸ் கேன் ஒன்லி பி ரீச் த்ரூ த வெஹிக்கிள் ஆஃப் அ பிளான், எஸ் தெர் இஸ் நோ அதர் ரூட் ஆஃப் சக்ஸஸ், வேறு எந்த வித வழியுமே கிடையாது இல்லையா, ரைட். ஸோ பிளானிங்க்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் நம்ம நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் நடக்குமா அப்படின்னா இல்லை இல்லையா, நம்ம நினச்ச மாதிரி எக்ஸிக்யூஷன் நடக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா டெய்லி நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ஒர்க் அப்படின்னு இருக்கிறது இல்லையா, அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன, இல்லை நம்மளுடைய கோல் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு நம்ம வேறு வேலையை செய்கிறோம் இல்லையா, அதர் ஒர்க்ஸ். இந்த வேறு வேலையை செய்கிறதுனால உங்களுடைய அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போயிடுது, டைவெர்ட் ஆகிற விஷயம் தான். டைவெர்ட் ஆகிற விஷயம் எது வேணாலும் இருக்கலாம், அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறனா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சரிங்களா, மொபைலாக இருக்கலாம், இல்லை டிவியாக இருக்கலாம், ஏதோ ஏதாவது ஒரு விஷயம் சரிங்களா. உங்களுக்குன்னு இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய விஷயத்தை முதல்ல செய்யாமல் நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகிட்டு போயிட்டு அதை செஞ்சு முடிச்சு வரத்துக்குள்ளே உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும், இதெல்லாம் முடிச்சிடலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருவீங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டீங்க, எது எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த ப்ரையாரிட்டி இல்லாமல் போகிற பட்சத்தில் என்ன ஆகுது, நம்மளுடைய முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்ஸை விட்டுட்டு மற்ற வேலைகளை நம்ம செய்கிறோம், அங்கே தான் நம்முடைய டைம் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகுது இல்லையா, அது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல போடக்கூடிய இந்த எக்ஸிக்யூஷன், இந்த பிளான் போடுறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது, நம்ம என்ன பண்ணணும், மொத்தமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நம்முடைய கோல் என்ன, ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எதில் வைக்கணும், உங்களுடைய கோலில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, அது எது வேணாலும் இருக்கலாம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், இல்லை பாலிட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. அதாவது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து குரூப் 2 சிலபஸ் இதை வந்து நான் இந்த டிசம்பருக்குள்ளே முடிக்கணும்
இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசம்பருக்குள்ளே முடிக்கணும். அது எல்லா எல்லா லெசன்ஸும் முக்கியமான லெசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இது பண்ணணும், கம்ப்ளீட்டாக படிச்சிடணும், ரிவிஷன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பிளானை வைக்கிறோம். எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் வரப்போகுதுப்பா டிசம்பரில், இல்லை டிசம்பர் வரப்போகுதுப்பா அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளானை போடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷனை போகணும். ஏன்னா எல்லா பிளானுமே கொஞ்சம் லேக் இருக்கும். அதாவது கொஞ்சம் நம்ம போட்ட பிளான்லேயே கரெக்டாக தான் போவோம்னு சொல்ல முடியும், கொஞ்சம் பின்தங்கியே தான் போவோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் சரிங்களா. ஒருத்தர் ஒரு நாள் வரலாம், இல்லை இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பின்னாடி வரலாம், ஒருத்தர் மூணு நாள் பின்னாடி வரலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம டெஸ்ட் பேச்சஸ் எடுத்துக்கோங்க, 6 மந்த் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 6 மந்த் பிளான் அப்படின்னா 180 டேஸில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ்க்கான பிளான் வந்து போயிட்டுருக்கு ஓகேவா. ஒரு 100 பேர் டெஸ்ட் எழுதுறீங்க, 100 மெம்பர்ஸ் எழுதுறீங்க, 100 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 மெம்பர்ஸும் இந்த 3 வீக்கில் இன்றைக்கி என்ன டெஸ்ட், ஒரு 20வது டெஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட் நம்பர் 20. இது நடக்குதுன்னா அந்த 100 பேருமே அப்படியே இங்கே எழுத போகிறது கிடையாது சரிங்களா. இதில் ஒரு 10 பேர் இந்த 20வது டெஸ்ட் வரைக்கும் ரெகுலராக எழுதிட்டு வந்திருக்கலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நடந்த 15வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 பேர் வரைக்கும் தொடர்ந்து எழுதிட்டு வந்திருக்கலாம். ஆனால் எல்லாருமே கரெக்டாக இந்த பிளானை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைம் அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ அங்கே வந்து ஒரு லேக் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களால் வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் சரிங்களா. முதல் விஷயம் என்னென்னா, உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த கோலுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். முதல்ல ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அந்த பிளானை போட்டிங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெஸ்ட் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 டெஸ்ட் டெஸ்ட் எழுது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. சரி, இந்த 2 டெஸ்ட் எழுதியிருக்கீங்க, இதனுடைய ரிசல்ட் என்ன, இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்லா வரல சரிங்களா. ஒரு 50 கொஷின் ஃபஸ்ட் டெஸ்ட், ஒரு 50 கொஷின், செகண்ட் டெஸ்ட் ஒரு 50 கொஷின்ஸ் வைக்கிறோம். ஆனால் நம்ம மார்க் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 50க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான் வாங்கியிருக்கோம். இன்னொரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 தான் வாங்கியிருக்கோம். ஸோ நம்முடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை, டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், டிசப்பாயின்மெண்ட் ஆகிறோம் இல்லையா, வருத்தப்படுறோம். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வாங்க முடியாது, இவ்வளோதான் நம்மளால் வாங்க முடியுது ஓகே, உள்ள கேள்வி கடினமாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஒரு ரீசன் நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் வருது, நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே குவிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த பிளானை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, இது நம்மளால் எழுதவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவிட் பண்ணுறோம். ஸோ இந்த இந்த இடத்துல தான் நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே குவிட் பண்ணாதீங்க. இதை இந்த ஒரு இடத்த தாண்டி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டோன்ட் குவிட் ஹியர் ஓகேவா. இந்த இடத்துல நீங்கள் குவிட் பண்ணிங்க சரிங்களா, ரொம்ப நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோதான் எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ணாலும், நான் சொல்கிறது முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணாலுமே நமக்கு இதுதாங்க ரிசல்ட் வருது. சார் நானும் என்ன மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு பண்ணுறேன், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய ரிசல்ட் கேட்கும்போது, சார் நானும் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் போடும்போது கூட பார்த்தோம், சார் நானும் எஃபர்ட் போட்டு தான் சார் பண்ணுறேன், ஆனால் வந்து எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எழுது சார், நானும் நல்லா தான் சார் படிச்சிருக்கேன் இந்த லெசனை, ஆனால் என்னால் வந்து இவ்வளோ மார்க் வாங்க முடியல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. டைம் அப்படிங்கிறது ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிடச்சிடாது இல்லையா. ஸோ உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ இது தான் சொல்கிறது, நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும், அந்த லேக் அப்படிங்கிறது இங்கே தான் சரிங்களா. இப்போது ஒருத்தர் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு 49 எடுக்கலாம், 45 எடுக்கலாம், 50 out of 50 எடுப்பாங்க சரிங்களா. பட் இது வேறுபடும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டைம் லேக் கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணவங்க எல்லாருமே எடுக்க போகிறது கிடையாது. 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுதியிருந்தாங்க அப்படின்னாலும் கடைசியாக வந்து ஒரு 20வது டெஸ்ட் வராங்க, இல்லை 10வது டெஸ்ட் வரும் அப்படிங்கும்போது அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாகிட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கான ஒரு லேக் எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் அந்த இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஓகே நம்மளால் முடியல அப்படின்னு குவிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எப்பயுமே முடியாது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேஜ் படித்தாலும், ஒரு நாளைக்கு நீங்கள் 4 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், தொடர்ந்து படிக்கணும். நீங்கள் 4 பேஜ் படிக்கிறீங்க, அடுத்து ஒரு எய்ம் வைக்கிறீங்க, நான் வந்து இப்போ ஒரு 10 பேஜ் படிக்கணும் பர் டே ஓகேவா, 10 பேஜஸ் நான் வந்து இன்றைக்கி முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு எய்ம் வைக்கிங்க. ஸோ 15 பேஜஸ் படிக்கணும் அப்படிங்க. அதுக்கப்புறம் இது சாதாரண விஷயம், உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போக முடியும். பட் இதுக்கு இதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்.
அது நல்லா புரிஞ்சுங்க. இதை எடுத்த உடனே எனக்கு வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு கன்சிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு நீங்கள் செயலில் ஒரு பிளானை போட்டீங்க, பிளான் படி நாளைக்கு வந்து 4 பேஜ் படிக்கணும், டெய்லி 4 பேஜ் படிக்கணும் அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணும் போது உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாத போது, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காத போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ இந்த இடத்துல குவிட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோது, அதோட முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்னேன்னா மார்க், சரிங்களா? இந்த பேஜஸ் படிக்கிறது ஓகே, இந்த பேஜஸ் படிக்கிறோம் மார்க் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனாலும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்கோர் போர்டு வேணும் நமக்கு. மார்க் ரிசல்ட் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் பார்க்குறோம் இல்லையா, நமக்கு அதை கண்ணால் பார்த்தோம்னா ஒரு திருப்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் 50க்கு 25 தான் வாங்கியிருக்கேன், 50க்கு 25 தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் வந்து சோர்வடையாமல் டிசப்பாயிண்ட் ஆகாமல் நீங்கள் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இப்போது என்ன சொல்கிறது, கிரிக்கெட்டே எடுத்துக்கோங்களேன், கிரிக்கெட்டில் எப்படி ஸ்கோர் போர்டு ரொம்ப முக்கியம் பாருங்கள் சார், 90 வாங்கிட்டேன், நம்ம 100 தொட போகிறோம், 100 அடிக்க போகிறோம், செஞ்சுரி போட போகிறோம் அப்படின்னா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா? அப்போது நம்ம மார்க் வந்து ஓகே 50 வந்துச்சிட்டோம், 50க்கு நம்ம 40 வாங்கிட்டோம், ஓகே இன்னும் 10 மார்க் தான் நம்ம 50 ரீச் பண்ணுறதுக்கு, அப்போ இன்னும் எஃபர்ட் போட்டோம்னா 50 வாங்கிடலாம், 50 out of 50 வாங்கிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கே உங்களுடைய மார்க்கை பார்க்கும்போது, ஒவ்வொரு தேர்வுகளையும் மதிப்பெண்களில் பார்க்கும்போது, ஓகே நான் முதல் தேர்வுகளில் 50க்கு நான் வந்து 25 எடுத்தேன், செகண்ட் டெஸ்ட்டில் 26 அப்படி இம்ப்ரூவ் ஆகுது, எனக்கு வந்து 2 மார்க் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே நான் 10th டெஸ்ட் வரும்போது என்னாலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% மேலே எடுக்க முடியுது, 95% மேலே என்னால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கை பார்க்கும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா, ஒரு ஆர்வம் வரும், ஒரு மதிப்பெண்களை பார்க்கும்போது ஓகே நம்மளால நல்லா பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணும், சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க் அதிகமாக டாப்பில் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம டெஸ்ட்டே எடுத்துக்கோங்க, லீடர் போர்டு இருக்கும் அப்படின்னா என்ன, ரேங்க் படி இருக்கும், 100 கொஸ்டின் கொடுக்குறேன்னா 99 எடுத்துவேன், ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்க போகிறான். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ரேங்க் இருக்கும், ஒரு 40 வச்சுக்கோங்களேன், 40 இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 இருக்குது, செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 78 இருக்குது, தேர்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 போகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய காம்படிஷனை எங்கே கொண்டு போய் காட்டுவீங்க, இந்த டாப் ரேங்கர்கிட்ட கொண்டு போய் காட்டுவீங்க. ஸோ அவங்களோட நம்ம போட்டி போடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன், உங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் மார்க் வாங்குறவங்க கூட டாப் காம்படிட்டர்ஸ், ஸோ அவங்க கூட வந்து டார்கெட் வச்சு படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களோட ஒரு பாசிட்டிவ், இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் தான், சரிங்களா? நெகட்டிவாக இது நம்ம யோசிக்க வேண்டாம், அவன் வாங்கிட்டா நம்ம வாங்க முடியாதா அப்படின்றத விட அவங்களால வாங்க முடியுது, நம்மளால வாங்க முடியும், நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அவங்கள டார்கெட் பண்ணி நம்மளும் படிக்கலாம், நம்மளும் வந்து அதிகமான மார்க் வாங்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா? உங்களோட எய்ம் நீங்களாக ஒரு சின்ன சின்ன கோல் வச்சுட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரீங்க, ஓகே அடுத்த டெஸ்ட் 80 மேலே வாங்குறோம், 85 மேலே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் டாப் காம்படிட்டர்ஸ் கூட காம்படிட் பண்ண முடியும், சரிங்களா? அப்போது ஜெயிக்கிற வெறி கொஞ்சம் வரும். ஸோ இந்த இடத்துல தான் ஓகே, ஸோ நம்மளை வந்து ஜெயிக்கணும், நம்மளை வந்து டாப் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறி வந்து உங்களுக்குள்ள வரும். ஸோ இது வந்து நெகட்டிவாக கிடையாது, பாசிட்டிவாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ உங்களோட முக்கியமான கோலை நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டார்டிங்கில், ஓகே அப்போ இவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானெல்லாம் இப்போ நீங்கள் தாராளமாக தள்ளிடுவீங்க, ஓகேவா? 4 பேஜாக இருந்தாலும் சரி, 10 பேஜாக இருந்தாலும் சரி, 15 பேஜாக இருந்தாலும் சரி, ஸோ 1 லெசனாக இருந்தாலும் சரி, 10 லெசன் இருந்தாலும் சரி, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அங்கே குயிட் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஒரு நீங்கள் செயல்படுத்துறதுக்கான நீங்கள் பிளான் போடுறீங்க, அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் செஞ்சீங்க பட் ரிசல்ட் கிடைக்கல, அதனால் நீங்கள் குயிட் பண்ணுறீங்க, இப்படிலாம் நிறுத்தாமல் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டி தாண்டி வரீங்க, உங்களுடைய மார்க் பார்க்குறீங்க, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சரிங்களா? நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து லைவ் டெஸ்ட்லாம் கொடுக்கும்போது மார்க்லாம் நமக்கு தெரியாது, பட் இப்படி ஒரு டெஸ்ட் எழுதும் போது ஓகே நம்மளுக்கு இந்த டெஸ்ட்டை வாங்குறோம், இவ்வளோ மார்க் வாங்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லையா? அது அடுத்தடுத்து போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், சரிங்களா? அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ட் குரூப். இது என்ன குரூப் அப்படின்னா, இது சொல்கிறேன், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு குரூப்பில் இருக்கீங்க, உங்கள் குரூப்பில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 5 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்லா படிச்சிருவாங்க, என்ன சொல்கிறது, நீங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கோங்களேன், நம்ம கூட தான் சுற்றிட்டு இருக்கான், இவன் மட்டும் மார்க் வாங்கிறான்டா
ஓகேவா? நம்ம மார்க் வந்தால் நமக்கு அசிங்கம், நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, நம்ம மார்க் வந்தால் நமக்கு அசிங்கமாக போயிடுமே, நம்ம கேள்வி கேட்டு நம்ம சொல்லலாம் நமக்கு அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இது ஒரு இருக்குது சரிங்களா. நம்ம குரூப்பில் நம்ம கேங்கில் படிக்கிறவன் வேலைக்கு போயிட்டான்டா, நம்ம வாங்கலன்னா நமக்கு ஒரு அசிங்கம் ப்ரெஸ்டீஜ், அதனால நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம டெஸ்ட்டுக்கு போடுறோம், இது இதில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் எழுதுகிறாங்க இல்லை 100 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா, ஸோ இவங்கெல்லாம் நல்லாவே மார்க் வாங்கிறாங்க. நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25, 30 அப்படின்னு வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் வாங்குறாங்க, நம்ம மட்டும் கம்மியாக வாங்குறோமே அப்படி ஒரு எண்ணம் சரிங்களா. இது நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன் சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகாமல் ஓகேவா. ஸோ நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் சரிங்களா. சில பேர் அப்படி வந்து வரலாம், நம்ம மட்டும் சோம்பேறியாக இருக்குமே, எப்படி இருந்தாலும் நல்லா படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் சோம்பேறியாக கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க, 10 பேர் இருக்க தான் செய்வாங்க இல்லையா. அப்போது இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணணும், இந்த வீக்குக்கு வந்து என்ன ஒர்க் பண்ணணும், இந்த வீக்குக்கான பிளான் என்ன, அந்த பிளானில் எவ்வளோ முடித்தோம், கம்ப்ளீட் பண்ணோம், யார் யார் என்ன முடிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நம்ம இந்த ஓவரால் இந்த வீக்குக்கான கோல் அச்சீவ் பண்ணோமா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ் குட். கம்ப்ளீட் பண்ணலைன்னா யாரால அது கம்ப்ளீட் ஆகாமல், யார் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். 4 பேருக்கு மட்டும் நான் இந்த வீக் இதை பண்ண சார், நான் இந்த அடுத்த வீக் வந்து எனக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நான் மட்டும் முடிக்கல அப்படின்னா 4 பேருக்கு மட்டும் எனக்கு அசிங்கமாக தானே இருக்கும். எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்கில் 2 நாள் ஒழுங்காக பண்ணலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 2 நாள் நான் உட்காந்து ஒர்க் பண்ணி முடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அன்னைக்கு அந்த என்ன சொல்கிறேன் அந்த வீக்கெண்டில் வந்து ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அதில் நான் வந்து என்ன முடித்தேன் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இப்படி ஓப்பனாக நடக்கிறதுனால, ஓப்பனாக தெரியறதுனால கண்டிப்பாக என்னோடய பர்ஃபார்மன்ஸ் அந்த குழுவில் விவாதிக்கப்படும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஸோ இதை வந்து ஸோ இந்த ஒரு நீங்கள் குழுவாக அதில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, நம்ம மட்டும் இவ்வளோ பின்னாடி இருக்குமே, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எப்படி வெளியில் சொல்கிறது, வீட்டில் சொல்கிறது மார்க் இந்த மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படி ஒரு நீங்கள் என்ன சொல்கிறது பாசிட்டிவ் வேல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா. ஸோ பாசிட்டிவ் பேர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை அவன் முடிச்சுட்டா நம்மளும் முடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இல்லைனா நமக்கு அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சரிங்களா. இல்லை நம்மளுடைய ரெப்யூட்டேஷன், நம்மளுடைய மதிப்பு போயிடும், நம்மளுடைய ஸோ நம்மளுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் அந்த இடத்துல குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பாற்றிக்கணும், நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் இல்லை, நானும் மார்க் வாங்கி காட்டணும்ல அந்த குரூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக படித்து வாங்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் சரிங்களா. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு தேர்வுகளை எழுதும்போது அது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு வரும் சரிங்களா. இது உங்களுடைய ஜாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதுங்க இல்லை படிங்க, ஒரு குழுவாக இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்களே வந்து டெஸ்ட்டு கொடுக்குறோம், ஒரு பிளான் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து முடிக்கலை அப்படின்னா நாங்கள் கேட்க போகிறோம், நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் படித்து முடிச்சிங்க நாங்கள் டெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் இல்லையா, டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்த சொன்னதை நம்ம செஞ்சாகணும், செய்யலை இப்போ புக்ஸே வந்து கொடுக்குறோம், புக்ஸ் வந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து சேரணும், குவாலிட்டியாகவும் வந்து சேரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும், இல்லாட்டியும் வந்து நமக்கு நெகட்டிவான ஃபீட்பேக் வரும், நம்மளுடைய ரெப்யூட்டேஷன் அதுக்கு வந்து அது குறைச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான். அதே போல் தான் உங்களுடைய ரிசல்ட்டுக்குமே அந்த மாதிரி, நீங்கள் வந்து வாங்களுடைய மதிப்பெண்கள் குறைவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய மதிப்பெண்கள் குறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெப்யூட்டேஷன் குறையும் போது நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்க போகிறீங்க, அது வந்து உங்களை படிக்கிறதுக்கு தூண்டும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொண்டு போய் சேர்க்கும். இது எதுவுமே பண்ணலை, நீங்கள் முன்னாடியே வந்து குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்கள் எல்லாமே எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரையாரிட்டி, உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லிட்டேன் சரிங்களா. அந்த கோலை அச்சீவ் பண்ணணும், அந்த கோலை அடையணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும், அந்த பிளானை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதில் நீங்கள் மற்ற ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தேவையில்லாத ஒர்க்கை நீங்கள் ஒதுக்கிட்டு தேவையானதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. நான் சொன்ன மாதிரி அது சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இல்லை டெய்லியும் டெஸ்ட்டு போடுறாங்க அதை அட்டன் பண்ணி அதில் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஸோ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான். பிளானை வந்து போட்டால் மட்டும் பத்தாது சரிங்களா, பிளானை வந்து போட்டால் மட்டும் பத்தாது, அதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸிக்யூட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது மொக்க பிளானாக கூட நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், மொக்க பிளானாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதை வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. எவ்வளோதான் நல்ல பிளான், ஒரு சூப்பர் பிளான், பிரம்மாண்டமான பிளான்லாம் போட்டு பயங்கரமாக போட்டு வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா வேஸ்ட், ரிசல்ட் நமக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறது, ஸோ பிளான் யுவர் எக்ஸிக்யூஷன், எக்ஸிக்யூட் யுவர் பிளான், அவ்வளோதான் விஷயம், சிம்பிளாக சொல்லணும் சரிங்களா. ஸோ அதே பார்த்துக்கோங்க உங்களுடைய எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கலாம், பட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது வேறு எதையாவது செஞ்சிட்ருக்கலாம் சரிங்களா. ஸோ எது ப்ரையாரிட்டி, எது உங்களுடைய கோலை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் சில தகவல்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றியுடன் அதியமான் குழுமம், நன்றி, வணக்கம்.